வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வெப்சைட்டு நான் ஆல்ரெடி நிறைய இந்த மாதிரி ஜாப் ரிலேட்டடான வெப்சைட் நான் ஆல்ரெடி 2-3 வீடியோ போட்டிருக்கேன். அந்த வெப்சைட்டு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவில் என்ன பேசியிருக்குன்னு முதல்ல பாருங்கள். ஓகே, இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெப்சைட்டோடைய டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட்டில் நான் முதலே சொல்லிக்கிறேன், ஏன்னா நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுறீங்க வீடியோ பார்க்கும்பொழுது. தயவு செஞ்சு யார் இதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ஃபஸ்ட் அப்போ நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்க. ஸோ ஓகே, வாங்க இப்போ வீடியோ முழுசாக பார்க்கலாம். இந்த வெப்சைட் வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கு. இதில் வந்து ஃப்ரீயாக என் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரீயாகவும் என் பண்ணலாம், ப்ளஸ் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி என் பண்ணலாம். நம்ம ஃப்ரீயாக என் பண்ணதை மட்டும் பார்க்கலாம். எப்போவுமே இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் எந்த ஒரு ஆன்லைன் வெப்சைட்லையும் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டு என்ன ஆகுதுன்னா, ஒரு 10 நாள் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் ஒரு 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் அதில் 10 நாளைக்கு எவ்வளோ கிடைக்கும், ஒரு 400 ரூபா கிடைக்குது. பேலன்ஸ் 600 நமக்கு கிடைக்காது. நமக்கு வந்து அவன் 1 இயர் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. எப்போவுமே எல்லா வெப்சைட்ஸும் இந்த மாதிரி தான் இருக்குது. நான் சில வெப்சைட்ஸும் நான் சொல்லியிருக்கேன், அந்த வீடியோஸும் நீங்கள் பாருங்கள். 365 days உங்களுக்கு நாங்கள் இன்கம் கொடுக்குறோம், நீங்கள் 1000 ரூபா பே பண்ணால் போதும். 1000 ரூபா மட்டும் இல்லை, 1000 ரூபாயிலேருந்து லட்சக்கணக்கில் இருக்குது. நீங்கள் எத்தனை லட்சம் பே பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டெய்லி பேமெண்ட் கொடுக்குறோம்னு சொல்கிறாங்க. 5 lakhs வரைக்கும் பேமெண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, சரிங்களா? இந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு டெய்லி அந்த 5 lakhs ஒரு 2%, 3% கொடுக்குறேன். இந்த மாதிரி 1 இயருக்கு கொடுக்குறேன். அப்போ தான் நம்ம 5 lakh நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு 20 lakhs வர மாதிரி அவங்க ஒரு லெட்ஜர் மாதிரி மெயின்டைன் பண்ணி நமக்கு சொல்லுவாங்க. நாம் கால்குலேட் பண்ணி பார்ப்போம். நமக்கு 1 வருஷத்தில் 20 லட்சம் வருது, பரவாயில்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலான்னு பண்ணிவிடுவோம். ஆனால் அந்த வெப்சைட் என்னென்னா, ஒரு 10 நாள் 15 நாள் மேக்ஸிமம் ஒரு 1 மந்த்து ரன் ஆகும், அதுக்கப்புறம் நாட் ரீச்சபிள் ஆகிடும். நம்ம அமௌண்ட்டு போட்ட அமௌண்ட்டும் காலி, திரும்பவும் வராது. யார் இதை பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நம்ம ஆன்லைனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம், அது எங்கே போச்சுன்னு நமக்கும் தெரியாது. ஸோ தயவு செஞ்சு இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ இந்த வெப்சைட்டில் வந்து நம்ம ஃப்ரீயாக என் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வெப்சைட் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். ரிஜிஸ்ட்ரேஷன் லாகின் 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து இப்போ நம்ம ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் இருக்கோம். இப்போ இங்கே வந்து நம்முடைய ஃபோன் நம்பர் கொடுக்கணும். இங்கே நம்முடைய ஃபோன் நம்பர் கொடுத்தோன்னே கெட் ஓடிபி ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் கொடுத்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இங்கே என்டர் பண்ணும். அடுத்து வந்து பாஸ்வேர்டு என்டர் பண்ணும். அகைன் பாஸ்வேர்டு என்டர் பண்ணும். இன்விடேஷன் கோடு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். அந்த இன்விடேஷன் கோட் போடுங்க, அப்போ தான் அக்கௌண்ட்டு ரிஜிஸ்டர் ஆகும். இல்லைனா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓகே ஆகாது, ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை படிச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை படித்தா படிச்சுக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிங்க அப்புறம் கூட படிச்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து உள்ளே போகும்போது இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ இது ஒரு முறை வர அனௌன்ஸ்மெண்ட் இல்லை, நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் வெப்சைட் உள்ளே போகும்போது இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு தான் இருக்குது, நீங்கள் லாகின் பண்ணும்போதும், சரிங்களா? ஓகே, இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃப்ரீயாக என் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இதுதான் ஓப்பன் பண்ணணும் பேஜ், இப்படி தான் இருக்கும். இப்போ இதில் எப்படி என் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் டாஸ்க்கு போயிடுங்க. டாஸ்கில் மேலே பாருங்கள், இது வந்து பிளாங்காக இருக்கும், இது வந்து லோடே ஆகாது. இதில் வந்து கீழே நியூ யூசர் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் சைன் அப் பண்ணும்போது உங்களுக்கு 100 ருபீஸ் இவங்க ரிவார்ட் போனஸ் கொடுக்குறாங்க. இந்த ரிவார்ட் போனஸை நீங்கள் இப்போ எடுக்க முடியுமானா, அதுவும் முடியாது சொல்லிடுறேன். நீங்கள் மினிமம் 300 ரீச் ஆனால் தான் இந்த ரிவார்ட் போனஸை எடுக்க முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் அதான் நாம் விட்ரா பண்ண முடியும். பாருங்கள், நம்முடைய கரண்ட் பேலன்ஸில் அக்கௌண்ட்டில் போய் பார்த்திங்கன்னா நம்ம கரண்ட் பேலன்ஸில் 100 ருபீஸ் ஆட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம விட்ரா ட்ரை பண்ணாலும் நமக்கு விட்ரா பண்ண முடியாது. மினிமம் 300 இருந்தால் விட்ரா பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் ஹேண்டிலிங் ஃபீன்றது 20% நமக்கு ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிடும். ஸோ இவங்க ஆப்பை விட்டுருக்காங்க. ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி தான் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச தேவையில்லாம் தான் சொல்லலாம். ஆப்பெல்லாம் டவுன்லோட் பண்ண வேணாம், நம்மளை வந்து ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேர். ஸோ ஆப்பெல்லாம் டவுன்லோட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அதே மாதிரி கஸ்டமர் சர்வீஸும் இருக்குது நமக்கு. கஸ்டமர் சர்வீஸில் வாட்ஸ்அப் நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த விட்ரா வந்து நமக்கு டைரெக்டாக பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான் இருக்கும். இப்போ நாம் வந்து ஓகே இதெல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். இப்போ எப்படி நம்ம ஃப்ரீயாக டாஸ்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இதில் எப்படி நம்ம டாஸ்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இங்கே ஹோம் பேஜ்னு ஒன்று இருக்குது பாருங்கள். ஹோம் பேஜ் வந்தோடனே மறுபடியும் அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து VIP 0 ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், கீழே இந்த ஆப்ஷன் இருக்குங்களா. VIP 0 வந்து டாஸ்க் இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்து ஹை அமௌண்ட் இருக்கிற டாஸ்க் எடுத்துங்க. ஏன்னா ஏதாவது ஒரு டாஸ்க்கு தான் நம்ம கம்ப்ளீட் எல்லா டாஸ்க்குமே பண்ணலாம். ஒரு 20 டாஸ்க்கு நம்மளால் பண்ண முடியும். ஸோ ஹை அமௌண்ட் இருக்கிற டாஸ்க் எடுத்து நீங்கள் பண்ணலாம். இங்கே ஹை அமௌண்ட் 0.48 இருக்குது பாருங்கள், இதை எடுத்துங்க.
உள்ளே போயிட்டு நீங்கள் பை நவுன் கொடுத்துங்க. இப்படி தான் இந்த டாஸ்க் ஓப்பன் ஆகும், பேஜெலாம் லோட் ஆகாது. இப்போ பை நவு கொடுத்தோன்னா நமக்கு கொஞ்சம் நேரம் கேதரிங் இன்ஃபர்மேஷன் கேதரிங் ஆகும். இப்போ பாருங்கள், ஓகே, இப்போ நம்ம வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வெளியே போய் பார்க்கலாம், நமக்கு அமௌண்ட் ஆட் ஆயிருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், அந்த 48 பைஸ் ஆட் ஆயிருக்கு எனக்கு. ஃபஸ்ட்டு 100 ருபீஸ் வந்து சைனப் போனஸ் ஆடாச்சு, இப்போ வந்து 48 பைஸ் ஆச்சு. இதே மாதிரி நீங்கள் ஒரு நாள் 20 டாஸ்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம் விஏபி ஜீரோவில். ஸோ 20 டாஸ்க்கு நீங்கள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி அமௌண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம், சம்டைம்ஸ் கம்மியாக வரலாம் அமௌண்ட்டு. ஸோ ஒரு நாளைக்கு 20 டாஸ்க் மேலே பண்ண முடியாது இதில். ஸோ நீங்கள் பார்த்து எதில் ஹை பேமெண்ட் இருக்கோ அந்த டாஸ்க் நீங்கள் பண்ணிவிடுங்க டெய்லியும். அதுக்கடுத்து வந்து நம்ம எப்படி விட்ரா பண்ணுறதுன்னு பார்க்குறோம். அக்கௌண்ட் டீட்டெயில் போய் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலாம் என்டர் பண்ணிங்க. அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனில் இங்கே வந்து நம்முடைய பேங்க் நேமு, நம்முடைய பேங்க்ல நம்முடைய நேம் பேங்க்கில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமு, நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு, நெக்ஸ்ட் யூபிஐ அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஃபோன்பே அது இல்லை கூகுள் பே யூபிஐ அட்ரஸ் கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்தபடியாக வந்து சைனப் போனஸை நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறது பார்க்கலாம். ஃப்ரீயாக டெய்லி நீங்கள் அதில் சைன் இன் பண்ணிக்கலாம், உங்களுக்கு போனஸ் கொடுக்குறாங்க, அதை எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, நீங்கள் அகைன் டாஸ்க் ஓப்பன் பண்ணோடனே கீழே வந்து சைன் இன் டு ரிசீவ் ரிவார்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் கிளிக் பண்ணோடனே இதில் பாருங்கள், மேலே பாருங்கள் சைன் இன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த சைன் இன் ஆப்ஷனை நீங்கள் டெய்லியும் கிளிக் பண்ணிட்டே வாங்க. இப்போ எனக்கு 3 ரூபீஸ் ஆட் ஆயிருக்கு. நான் வந்து நேற்று பண்ணும்போது எனக்கு 2 ரூபா ஆட் ஆயிடுச்சு, இன்றைக்கி நான் பண்ணும்போது எனக்கு 3 ரூபா ஆட் ஆயிருக்கு. ஸோ இது மாதிரி டெய்லி பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு 5, 7, 9, 11, 13 வரைக்கும் ஆட் ஆகிட்டே வரும். ஸோ 7 டேஸ் நமக்கு அமௌண்ட் ஆட் ஆகிட்டே வரும் இந்த மாதிரி சைன் இன் பண்ணும்போது. ஓகே, இப்போ நம்ம சைன் இன் பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, அடுத்து வந்து இந்த விஐபி பிளான்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த விஐபி பிளான்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் இது. நீங்கள் அக்கௌண்ட் பேஜ் ஓப்பன் பண்ணணும்னு இங்கே பாருங்கள், ஸ்டார்ட் இமீடியட்லின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், மர்ச்சன்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் நான் சும்மா சொன்னேன். நீங்கள் தயவு செஞ்சு இதில் யாரும் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு நீங்கள் அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ஸ்டார்டிங் கேபிட்டல்னு சொல்லிட்டு ஒரு 25,000 வரைக்கும் போயிட்டு இருக்குது, இன்னமும் வரும், லோட் ஆகிட்டு இருக்குது. 1 லேக் வரைக்கும் இருக்குது இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டு. நேற்று எனக்கு 1 லேக் காமிச்சது, இன்றைக்கி எனக்கு 25,000 தான் காட்டுது, என்னன்னு தெரியல. ஸோ நீங்கள் இதில் போய் இன்வெஸ்ட் பண்ணால் நீங்கள் அதில் பேலன்ஸ் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க 20% ஹேண்டிலிங் ஃபீ அவங்க டிடெக்ட் பண்ணிடுறாங்க. இப்போ நீங்கள் 1000 ரூபா, இது 1000 ரூபா பிளான், நீங்கள் 1000 ரூபா போட்ட உங்களுக்கு 800 ரூபா தான் இதில் ஷோவாகும், 200 ரூபா கமிஷன் பிடிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பர்டிகுலர் அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, உங்களுக்கு ப்ராஃபிட் டெய்லி 1.96% எவ்வளோ வரும்னு உங்களுக்கே தெரியும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் இது தேவையில்லாத ஒரு விஷயம். அடுத்து வந்து விஐபிஸ் பார்க்கலாம். இதில் வந்து விஐபி வந்து விஐபி 0 தான் நமக்கு பெஸ்ட்டு பிளானு. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்ததில் எப்படி ஒர்க் பண்ணதோ, இதில் விஐபி 1, விஐபி 2 எல்லாம் நமக்கு தேவையில்லாத. இப்போ நீங்கள் விஐபி 1 நீங்கள் ஜாயின் பண்ணால் 175 ரூபா இதில் பே பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு 200 ரூபா இப்போ 200 ரூபாய்க்கு மேலே கட்ட வேண்டியதாக இருக்கும், ஏன்னா நான் அவங்க 20% அவங்க பிடிச்சிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஐபி வந்து 6 லெவல்ஸ் வரைக்கும் இருக்குது, கிட்டத்தட்ட 41,000 வரைக்கும் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. விஐபி 6 விட முடியல, மேலே பாருங்கள் 7 போயிட்டு இருக்குது. விஐபி 7 எல்லாம் ஸ்பெஷல் பிளான்ஸ் எல்லாம் இருக்குது, கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இந்த விஐபி 6 நீங்கள் ஜாயின் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 50,000 நீங்கள் பே பண்ணி தான் இதில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னு ஒரு வேலை வச்சுக்கலாம், நீங்கள் வந்து ஒரு 10 நாள் பேமெண்ட் எடுப்பீங்க, அடுத்து வந்து சைட்டை லாக் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வெப்சைட்டில் நம்பி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஃப்ரீயாக எர்ன் பண்ணணும் அவ்வளோ எர்ன் பண்ணிங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் விட்ரா பண்ணுறதுக்கு. ஓகே, நான் எல்லாத்தையுமே இந்த இதில் கவர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் மணி லாஸ் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி லாஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தயவு செஞ்சு எல்லாருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் மட்டும் நிறைய சேனல் இந்த மாதிரி வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக போடுறாங்க, அவங்க சேனல்ஸ் நீங்கள் பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுட்டு அவங்களுடைய சேனல்ஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வீடியோவும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். யாரும் ஏமாறாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோஸுக்கெல்லாம் நீங்கள் லைக் போட போட நிறைய பேருக்கு வந்து இது சஜஸ்ட்டில் போகும். ஸோ எல்லோருமே பார்க்குறவங்கெல்லாம் இதுக்கு லைக் போடுங்க.
அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ நைஸ் டே.